கேட்டார் பிணிக்கும் தகை அவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். இதன் பொருள் என்னவென்றால், சொல்லும்போது கேட்டவரை தன் வயப்படுத்தும் பண்புகளுடன் கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவது சொல்வன்மையாகும். அன்பு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு. உதாரணத்துக்கு இந்த படம் பாருங்களேன், இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ பேர் வந்து கிறிஸ்டியன் பேல், இந்த படத்தோட பேர் வந்து மெஷினிஸ்ட். அதில் அவர் தூங்காமல் எப்படி ஆயிட்டாருன்னு பாருங்களேன். இந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு ஏன் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிலைமை எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் நம்ம மதிக்கக்கூடிய தலைவர்களுக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான். இதை நான் மட்டும் சொல்லலை, திரு அண்ணாமலை அவர்களும் ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்காரு. யூஎஸ்லேருந்து திரும்பி வந்த அண்ணாமலை அமோக வரவேற்பு, அது வந்து ஏர்போர்ட்டில் இருந்தாலும் சரி, கமலாலயத்தில் இருந்தாலும் சரி. கமலாலயம் இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்குது, இது வரைக்கும் எந்த ஒரு தலைவருக்கும் இந்த மாதிரி ஒரு வரவேற்பு, எந்த ஒரு மாநில தலைவருக்கும் இந்த மாதிரி வரவேற்பு இருந்ததே இல்லை. அதாவது எரிச்சலில் இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது திமுக ஆட்கள், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு இந்த வரவேற்பு, எத்தனை லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தார், இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி வைத்தறிச்சலில் பேசக்கூடிய சில ஆட்கள்லாம் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு அமோக வரவேற்பு. ஆனால் அந்த ஏர்போர்ட்லே, விமான நிலையத்திலே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். திமுக நண்பர்கள், இந்த வேண்டுகோளை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும், தயவு செய்து முதல்வரை தூங்க விடுங்க. ஏன்னா நாங்கள் அவரை இனிமேல் தூங்க விட போகிறதில்ல. நாங்களும் ஒரு பக்கம் தூங்க விடாமல், நீங்களும் ஒரு பக்கம் தூங்க விடாமல், மற்றலாம் டபுள் சைடு டகடகடகடகடன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறமா எல்லாமே ஆடி போயிடும், ரொம்ப மோசமாயிரும் நிலமை. அப்புறமா நம்ம கிறிஸ்டியன் பேர் மாதிரி அவர் ஆயிடுவார், இது உடம்புக்கு நல்லதில்லை ஊருக்கும் நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு அட்வைஸை திரு அண்ணாமலை அவர்கள் வச்சுருக்காரு. என்னுடைய அன்பான வேண்டுகோள் திமுக அமைச்சர்களுக்கு, எம்எல்ஏக்கு, உங்களுடைய முதலமைச்சரை தூங்க விடுங்க. ஒரு முதலமைச்சருக்கு தூக்கம் என்பது ரொம்ப முக்கியம். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் தூங்காதனால என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்த்தோம். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிக குறைவான நேரம் தூங்கினார். காலையில் 2 மணிக்கு ட்விட்டரில் மெசேஜ் போடுவார், 3:30 மணிக்கு மெசேஜ் போடுவார், அதையெல்லாம் உலகம் பார்த்து கொண்டிருந்தது. அதனால் முதலமைச்சருக்கு, கட்சியெல்லாம் தாண்டி தமிழகத்தை ஆளக்கூடிய 8.5 கோடி மக்களுக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு நல்ல ஒரு தூக்கம் தேவை. அதனால் திமுக நண்பர்கள் முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சரை தூங்குறக்கான நீங்கள் அனுமதி கொடுங்க. ஏன்னா இன்னும் பாரதிய ஜனதா கட்சி வளரும் பொழுது முதலமைச்சருடைய தூக்கம் இன்னும் கெடும். அதனால் தான் இதை சொல்லுகின்றேன், நீங்கள் முதலமைச்சருக்கு நிறைய தூங்குவதற்கு அவகாசம் கொடுங்க. முதலமைச்சர் சொன்ன கருத்து எனக்கு பெரிய உடன்பாடு இருக்கிறது, அதில் எந்த அவர் சொன்னதில் தவறு எதுவும் கிடையாது. அதாவது வாயை கொடுத்து கெட்டுப்போவார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இதில் முக்கியமான உண்மை என்னென்னா, உள்ளத்துக்குள் என்ன இருக்கோ அது வெளியே வருது, மனசுக்குள்ளே இருக்கிறது வெளியே வருது. மனசுக்குள்ளே திமுக அமைச்சர்களுக்கு ஜாதி இருக்குது. அதனால தான் ஒரு அமைச்சர் ஒரு அதிகாரியை பார்த்து ஜாதி பேரை வச்சு கூப்பிட்றாரு. அதிகாரி மேலே முதலமைச்சர் எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஒரு பேராசிரியராக பணிபுரிந்து எம்எல்ஏவாக இருந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் பொன்முடி அவர்கள் ஓசி அப்படிங்கிறார். அந்த வார்த்தையை விட அவர் சொன்ன தோரணை, அந்த தோரணையை நீங்கள் பார்க்கணும். நேற்று தான் மன்னிப்பு புக்கிச்சப்பாடி மன்னிப்பு சொல்கிறார். அந்த தோரணையை பார்த்தாவே தெரியும் அவர்கள்லாம் மிட்டாமிராசுதாரர்களாக அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்ல வந்த அம்மாவை பேப்பரை வச்சு அடிக்கிறார். அதை பாரதிய ஜனதா கட்சி கேள்வி கேட்டும் பொழுது செல்லமாக தட்டணும் என்று சொல்லுகின்றார்கள். ஸோ உள்ளத்தில் இருப்பது வெளியே வர ஆரம்பித்து விட்டது, மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். திமுகவினுடைய முடிவுரை இந்த காலகட்டத்தில் இந்த ஆட்சியிலே எழுதப்பட்டு விட்டது. அதை மக்கள் நிச்சயமாக அந்த முடிவுரையை எழுதுவார்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு செய்தியும் வளம் வருது. News 7 தமிழ் ஒரு நியூஸ் கார்டு போடுறாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் இருக்கார் பார்த்தீங்களா, நம்மளோட மாண்புமிகு ஃபினான்ஸ் மினிஸ்டர், எப்படி டபுள் சைடு அடி விழுமோ ஒரு மத்தலத்துக்கு, டபுள் அப்படிங்கிற வார்த்தை சொன்னாலே ஞாபகம் வரக்கூடிய ஒரு மாமனிதர் திரு பிடிஆர் அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு News 7 சொல்லியிருக்குன்னா, இந்த நியூஸ் கார்டு மூலமா, அதாவதுங்க கட்சி நிகழ்ச்சியில் நிறைய பேர் கலந்துக்கிறது இல்லை வேணும்னே, திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து வேணும்னே கலந்துக்காமல் இருக்காங்க, அப்படி கலந்துக்கக்கூடிய ஆட்களை கூட கலந்துக்க விடாமல் இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொன்னதாக News 7 தமிழ் ஒரு செய்தியை போடுறாங்க. நாம் இதை ட்விட்டர் பக்கத்தில் எடுத்து போட்டோம். போட்டோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் தூக்கம் போச்சு அப்படின்னு முக்கியமான நபரை டேக் பண்ணி போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா News 7 அந்த நியூஸ் கார்டை டெலிட் பண்ணிட்டாங்க. நாம் சும்மா விடுவோமா? ட்வீட் ஸ்டாம்ப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் எந்த நேரத்தில் எப்போ ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி விஷயத்தை போட்டு இது பிரபலமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு காரணத்தினால அவங்க டெலீட் பண்ணதா, நாங்கள் சும்மா விட மாட்டோம், அதை எடுத்து வச்சிட்டோம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வைரலாக போச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மறுபடி பாருங்கள் உட்கட்சியிலிருந்து ஒரு அமைச்சர்னால ஸ்டாலின் அவர்களுக்கு தொல்லை. ஸோ உட்கட்சியில் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, அதுவும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போன்ற ஒரு மூத்த அமைச்சர், ஃபினான்ஸ் அமைச்சருக்கும்
இந்த பிரச்சனை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா உள்ள விஷயங்கள் சரியில்லை அப்படின்னு மறுபடி கிளப்பிடுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால யாரோ ஃபோன் போட்டு அங்கே சொல்லியிருக்கலாம் உடனே அவங்க ட்வீட்டை டெலிட் பண்ணியிருக்கலாம் இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் ஸோ மறுபடியும் தூக்கம் போகிறதுக்கு உண்டான வேலையை உள்ளேருந்தும் ஆட்கள் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் மேட்டருக்கு வருவோம் அதாவது வரவேற்புனா வேறு லெவல் வரவேற்பு எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறாங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாரும் பொன்னாடை போடுறாங்க பெரிய மாலைகளை போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு தமிழன் உண்மையிலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஃபிட்டாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திரு அண்ணாமலை அவர்கள் தான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது அந்த அளவுக்கு அமோக வரவேற்பு ஸோ அங்கே பத்திரிகையாளர் சந்திக்கும் போது மூணு முக்கியமான விஷயங்கள் சொல்கிறார் அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு பொய் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி நேற்று ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கோம் இங்கே ஹிந்தி திணிக்கப்படவில்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது ஏ கேட்டகரி மாநிலங்களுக்கு தான் நம்ம சி கேட்டகரியில் வரோம் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் ஓப்பனாக அந்த விஷயத்தை சொல்கிறார் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து தர்மம் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது வேணும்ட்டு இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு இதை வச்சு இப்போ டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறமா பிரதமர் இங்கே வராது இருக்கக்கூடிய செய்தி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கன்ஃபார்ம்டு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு இதனால் நிறைய பேர் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க அவர் வந்து தேவர் திருமகனாரோட அந்த குரு பூஜைக்கு வந்திருந்தால் அதோட ஸ்டேட்மெண்ட்டே பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டே வேறு லெவலில் இருந்திருக்கும் பட் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற விஷயம் இங்கே பேசப்படுது கடைசி மினிட்ல அதாவது கடைசி நிமிஷத்தில் அது வந்து பேக் ஆஃப் பண்ணிட்டாங்க வேறு சில காரணங்களால் லாஜிஸ்டிக் காரணங்களால் அப்படின்னு சொல்லப்படுது பட் இது எல்லா முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸும் சன் டிவியில் ஆரம்பித்து சன் டிவினா ஓகே அதை விடுங்க தினமலரில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க மூத்த தலைவர்கள் எல்லாருமே இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் லாஸ்ட் மினிட் சேஞ்ச் ஆஃப் டிசிஷன் இந்த டிசிஷனும் வந்துட்டு அன்பிளான்டு தான் அதாவது பொதுவாக அவங்களோட ப்ரோக்ராம் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஜாட் டவுன் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல இந்த டிசிஷன் எடுத்தாங்க பட் இந்த லாஸ்ட் மினிட் டிசிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறனால லாஸ்ட் மினிட்ல பேக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு இங்கே தகவல்லாம் வந்து சேருது இது ஒரு பக்கம் இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி வரவேற்பெல்லாம் வந்திருக்கே கரூரில் நாமளும் இருக்கோம் அவரும் கரூரில் பிறந்தவர் தான் கரூரில் யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு போட்டி அவங்க மதியில் எப்பவுமே போயிட்டு இருக்கும் அதாவது எலெக்ஷன் டைம்ல இருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க அரவக்குறிச்சியில் இவர் போட்டியோட கரூரில் அவர் போட்டியோட பயங்கரமான டஃப்பான ஒரு போட்டி இருந்துச்சு அடிச்சு பல்லுகளெல்லாம் கழட்டி விடுவேன் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் ஆனால் இப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வந்து இவருக்கு இவ்வளோ வரவேற்பா அப்படின்னு அதை தாங்க முடியாமலா என்ன அப்படின்னு தெரியல திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் ட்விட்டரில் ரெகுலராக அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணுறது ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணுறது இதை தவிர அவர் தனியாக எதுவும் போடவே மாட்டார் இன்னைக்கு என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு கடுப்பாயிட்டாரான்னு தெரியல இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு தமிழ்நாட்டில் உள்ள பூத் எண்ணிக்கை கூட பாஜக மாநில தலைவருக்கு தெரியாது 68,019 வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில் 66,000 தான் உள்ளது என்பார் களமும் தெரியாது தரவும் தெரியாது சமூக ஊடகத்தில் படம் ஓட்டி விளம்பரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தேர்தலில் தமிழ்நாடு பாடம் கற்பிக்கும் அப்படின்னு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கார் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இடியோட கேஸ் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து இவர் மேலே இருக்கக்கூடிய குவாஷ் தப்பு இவர் மேலே இருக்கக்கூடிய அந்த வழக்கை ரத்து பண்ணாங்க பார்த்தீங்களா அது தப்பு அதை திருப்பி எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னொரு தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியோட ஸ்கேனரில் இவர் இருக்கார் அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அமைச்சர் மேலே இங்கே ஆக்ஷன் எடுக்க போகுதுன்னா அது முக்கால்வாசி இவராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க பட் எது எப்படியோ செந்தில் பாலாஜி அவர்களோட இந்த கருத்து நிறைய பேர் வந்துட்டு திமுக செயலிலிருந்து வரவேற்றிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா வேறு வழி இல்லை யாராவது ஒருத்தர் பேசுகிறாரு அதையாவது வரவேற்றுட்டு போவோமே அப்படிங்கிறனால தான் ஆனால் இதுக்குண்டான பதிலடி அடுத்த பிரஸ் மீட்டில் கண்டிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் கொடுப்பாருங்கிற மாற்று கருத்தில் ஆர்எஸ்பி மீடியாவில் யாராவது ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்பாங்க அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை ஸோ இந்த நேரத்தில் இப்போ சட்டசபை வந்து திருப்பி ஆரம்பிக்கும் போது எப்போவுமே வந்து
ஒரு பில்டப் பண்ண பண்ணுவாங்க. இங்கே சட்ட ஒழுங்கெல்லாம் நல்லா இருக்கு, யாருக்கும் பிரச்சனை இல்லை, பெண்கள்லாம் ரொம்ப சேஃபாக இருக்காங்க, போலீஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கு, இப்போ காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பில்டப் கொடுப்பாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்விகள் எழும். நாலே நாள் பிஜேபி எம்எல்ஏ இருந்தாலும் நிறைய பேர் வந்து அதிமுக எம்எல்ஏ இருப்பாங்க, கேள்விகள் எழுப்பாங்க. நிறைய பிரச்சனை இருக்குது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, அப்புறம் வந்து அந்த கஞ்சா வியாபாரம் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே கஞ்சா கேபிட்டல் ஆகுது தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வந்துட்டு சட்டசபையில் எழுப்புவாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த ஆப்ரேஷன் மின்னல் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. 3905 பேரை வந்து ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. 3905 பேரில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாண்ட் பேப்பரில் கையெழுத்து வாங்கி அமைச்சிருக்காங்க. 705 பேரை வந்துட்டு சார்ஜ் ஷீட்லாம் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னப்பா இந்த நேரத்தில் மட்டும் கரெக்டாக இத்தனை பேருக்கு கைது பண்ணுறீங்க? அப்போ இதை எப்படி வருஷம் பல்காக இந்த சட்டசபையை தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து தூக்கிட்டு போவீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. எப்படி ஒரே நாளில் இத்தனை பேரை பண்ணுவாங்க? இது வந்து சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானா? இது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. இது மேஜராக எதுக்கு பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் யாரும் கேள்வி எழுப்பிக்கூடாது. இந்த சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பினா, நாங்கள் ஆப்ரேஷன் மின்னல் நடத்திட்டோம், வாமா மின்னல் சறுக்கு அப்படின்னு வந்து சறுக்குன்னு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு கண் துடைப்பு தான் இது அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிக்குது. நாம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஊத்துக்கோட்டையில் வடக்கு மண்டல ஐஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வீட்டில் திருட்டு போயிருக்கு. அது எப்படிங்க வந்து நிறைய பேர் வந்து வெளிமாநிலத்துக்கு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஆப்ரேஷனை பார்த்து பயந்து 24 மணி நேரத்துக்குள்ளேயே திருப்பி வந்துட்டாங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கும்போது திருமாவளவன் அவர்களோட இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். திருமாவளவன் போன்ற ஆட்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த தலைவர்களை தான் நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும். நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்ல, நீங்களே பார்த்து வாங்க. நீ முழுமையான விடுதலை சிறுத்தை ஆக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சிருவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தை இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என்ன கேஸ் போட்டுருவான்? 147 அன்லாஃபுல் அசம்பிளி, எல்லார் மேலேயும் அதான் போடுவாங்க. அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா 307 போடுவாங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க, கண்ணாடி உடைச்சிட்டா. பேருந்து மேல கண்ணாடி பட்டா 307 கூட போடுவாங்க. போடட்டும், கேஸை எதிர்கொள்வோம், நீதிமன்றம் போவோம், வழக்குகளை சந்திப்போம். என் மேல எவ்வளவு கேஸ் எனக்கே தெரியாது. அப்போ என்ன சிறுத்தை புலினா, என்ன சிறு உரிமையா, நீ வாய பொழந்து காட்டு அப்படின்னு வாயில குச்சியால குத்துவாங்க. இப்ப நீங்க யாரும் குச்சியால வாயில குத்து வாங்கிருக்க மாட்டீங்க. இப்ப யாரும் அடிக்க மாட்டான். இப்ப மீசையை முருகிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆரம்ப காலத்து சிறுத்தைகள்னா அடி வாங்கியிருக்கிறான், ஜட்டியோட உட்கார வச்சிருக்கிறாங்க போலீஸ். குச்சியை எடுத்து நீ சிறுத்தையா, எங்க சீரு பாப்பன் சீரு பாப்பன் வாயில குத்தி இருக்கிறானுங்க. இதெல்லாம் போலீஸ் கேரக்டர். நாம் அடி வாங்கினது பிரச்சனை இல்லை, அடி வாங்கினாலும் திருமாவளவனோடு தான் நிற்பேன் என்று நிற்கிறார்களே. 32 ஆண்டுகளாக என்னோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் தலைவணங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். அப்ப 10 கேஸ் இருந்தாதான் நீ வந்து சிறுத்தை அப்படின்னு தன்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட சொல்லும் போது, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி ஒரு தலைமை அங்க இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த பசங்களோட குடும்பம் எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஆட்கள்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்க்கும் போகவே முடியாது, எந்த ஒரு கார்பரேட் குள்ளேயும் போக முடியாது, என்னைக்குமே ஒரு பிளாக் மார்க் இருக்கும். அப்ப அவங்க இயல்பா வாழ்க்கையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் சறுக்கு மிடுக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தலைவர்கள்னாலதான் அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஸோ உண்மையிலேயே இங்கே பொலிட்டிக்கல் கிளென்சிங் நடந்தால் மட்டும்தான் பட்டியலினத்து மக்களுக்கு அவங்க மேலே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு தலைவர், நீ போகாதரா, அவன் வாழ்க்கை கெட்டு போயிருண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் வந்தால் தான் அங்கே மாற்றம் வரும். இல்லைனா வெறும் ரவுடித்தனம் தான் இங்கே நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி ஒரு சைடில் நடந்துட்டு இருக்கும்போது செந்தில்குமார் அவர்கள் ஒரு கன்சர்ன் ரேஸ் பண்ணியிருக்காரு. இதை வந்துட்டு மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்டே இந்த கன்சர்னை ரேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 55 லட்சம் டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 55 லட்சம் டாய்லெட்ஸ் இவங்க கட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் செலவு வந்து 12,000 ரூபா தான் ஆகுது. ஒரு 12,000 ரூபாயில் நீங்கள் ஒரு டாய்லெட் கட்டினா அது எப்படி ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை திரு செந்தில்குமார் எழுப்பியிருக்காரு. செந்தில்குமார் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட் மேட்டரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்க யோசிக்கணும். காரணம்னா ரீசெண்டாக ஒரு டபுள் டாய்லெட்னால தான் நேஷனல் லெவலில் அவங்க ட்ரெண்டிங் ஆகிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய நியாயத்தை கொஞ்சம் பார்ப்போமே. 12,000 ரூபா ஒரு டாய்லெட்டுக்கு, அப்போ 55 லட்சம் டாய்லெட்னா எவ்வளோ? 66,000 கோடி ஆகுது அப்படின்னு அவர் சொல்கிறார். கணக்கு எல்லாம் போட்டு பாருங்கள், அது சரியா இல்லையா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அந்த டாய்லெட் 95% யூஸ் ஆகலை அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. ஸோ 95% டாய்லெட் டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டி என்ன யூஸ்? ஸோ அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், அங்கே எப்படியாவது என்ஹான்ஸ் பண்ணணும், அதை வந்து மக்களுக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா ஓப்பன் டிஃபிகேஷனை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்வச் பாரத் அபியானோட மெயின் எய்மாக இருந்துச்சு. ஸ்வச் பாரத் அபியான்லாம் நிறைய எய்ம்ஸ் இருந்தது, இந்த ஓப்பன் டிஃபிகேஷனை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்மாக இருந்துச்சு. டாய்லெட் டிஸ்ஃபங்க்ஷனலாக இருந்துச்சுன்னா அந்த அவுட்கம் அவங்களுக்கு ரீச் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும். இப்போ செந்தில்குமார் அவர்களோட இந்த பர்டிகுலர் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது
இல்லைங்களா, அதில் பாஜக கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுல மாட்டுக்கிடத்துல. அப்படியே இங்கே வந்து தேசிய நிகழ்வுகளில் பார்ப்போம். சந்திரசூத், டிஒய் சந்திரசூத் அப்படிங்கிறவர் தான் நம்மளோட அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்க போகிறார். நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறவர் ரொம்பவே முக்கியமான வழிகாட்டி, நம்மளோட அந்த நீதித்துறை இருக்குது பார்த்தீங்களா, அதை வழிகாட்டி செல்பவர் தான் இந்த நீதித்துறையோட சீஃப் ஜஸ்டிஸ். அவரை பற்றி சில விஷயங்கள்லாம் பார்ப்போம். இவங்களோட குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலே தந்தை மகன் ரெண்டு பேருமே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காங்க. வை வி சந்திரசூத் 1978-85 இவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கார். அதுக்கப்புறம் இவரோட பையன் டிஒய் சந்திரசூத், இவர் வந்து 50th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆகிறார். அவர் பார்த்தீங்கன்னா 7 சீஃப் ஜஸ்டிஸ் இருந்திருக்காங்க. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா 6 ஒரு வருஷம் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா 65 வரைக்கும் தான் அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்க முடியும். அதனால 65 வரைக்கும் தான் சீஃப் ஜஸ்டிஸாகவும் இருக்க முடியும். இவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஜட்ஜ் டிஒய் சந்திரசூத். அதாவது கன்சர்வேட்டிவ்ஸ், ரைட் விங், நேஷனலிஸ்ட் நிறைய பேருக்கு இவரை பிடிக்காது. காரணம் என்னன்னா, இவர் கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட் எல்லாம் வந்து மாரல் ஃபேப்ரிக்கை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுற சாட்டு ஒரு அதிருப்தி அவங்க சைடில் இருக்கும். ஆனால் பட் இவர் ஒரு ப்ராப்பர் மெரிட் பேஸ்ட் ஜட்ஜ் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. காரணம் என்ன, அவங்க குடும்பத்திலேயே ஃபுல்லாகவே வெறும் இந்த ஜுடிஷியரி ஜுடிஷியல் விஷயங்கள் தான் அவங்க பேசி பழகினால இந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜுடிஷியரி, வேற லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜுடிஷியரி அவர்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க அப்பாவை பற்றி தெரிஞ்சுப்போம். அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த எமர்ஜென்சி காலத்தில் ஒரு படம் வருது, அதாவது கிஸ்ஸா குர்சிகா அப்படின்னு, அதாவது ஒரு நாற்காலியின் கதை அப்படிங்கிற மாதிரி. நாற்காலினா இந்த சிஎம்மோட நாற்காலி, பிஎம்மோட நாற்காலி, அந்த மாதிரி அந்த பவர் சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி ஒரு படம், குல்தீப் நய்யார் அவரோட படம் வந்து. ஸோ அதில் வந்து சஞ்சீவ் காந்தி ஓஹோ நம்மளை பற்றி தப்பாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில ரவுடிகளை வச்சு மிரட்டினால அவர் மேலே கேஸ் போட்டு அவருக்கே தண்டனை கொடுத்தாரு. அதாவது இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவரோட பையனுக்கே தண்டனை கொடுத்தாரு, திரு வை வி சந்திரசூத் அவர்கள். ஸோ அவரோட பையன் தான் இவர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட தந்தையோட ஜட்மெண்ட்டே வந்து ரிவர்ஸ் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு ஏடிஎம் ஜபல்பூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் வந்து ஏப்ரல் 1977 நடக்குது. அந்த கேஸோட மேஜர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எமர்ஜென்சி டைமில் நீங்கள் வந்து டீடைன் பண்ணப்படுறீங்க, உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வெளியே வந்து நீங்கள் உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது ஹைகோர்ட். அதுக்கு ரெமடி உங்களுக்கு ஹை கோர்ட்ல கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த கேஸ்ல சொல்லப்படுது. ஏடிஎம் ஜபல்பூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ்ல 2017 என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது வந்து அடிப்படை உரிமை, இது வந்து ஹியூமன் ரைட் வயலேஷன், சோ ரெமடி அந்த ஹை கோர்ட்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை திரு டிஒய் சந்திரசூத் அவர்கள் சொல்றாரு. சோ தந்தையோட அந்த ஜட்மெண்டே ரிவர்ஸ் பண்றாரு. அதே மாதிரி இன்னொரு கேஸ் இருக்கு, அடல்ட்ரி கேஸ். இதுதான் ரொம்ப ஒரு விவாத பொருள் ஆயிடுச்சு. அதாவது கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப மனைவிக்கு வந்துட்டு ஒரு கள்ள தொடர்பு இருக்கு. சோ அந்த மாதிரி கேஸ்ல கணவன் வந்து அந்த ஆள் மேல கேஸ் கொடுத்தா, அந்த கள்ள தொடர்பு இருக்கக்கூடிய ஆள் மேல கேஸ் கொடுத்தா அவங்கள 5 தூக்கி உள்ள வைக்கலாம். இது வந்து அவங்க அப்பா கொடுத்துருக்கக்கூடிய ஜட்மெண்ட். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் என்பவள் கல்யாணம் ஆனதுனால அவங்க வந்து வேற யாரு கூடயும் உடல் உறவு வச்சிருக்க கூடாது அப்படின்னு எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க வேணா டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த கல்யாணம் ஆன ஒரே காரணத்தினால இந்த பர்டிகுலர் ஆள் கூட தான் இருக்கணும், வேற யாரு கூடயும் உடல் உறவு வச்சு கூடாது அப்படின்னு எந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து சமூகத்தின் மாரல் ஃபேப்ரிக் அஃபெக்ட் பண்ணும், இந்த மாதிரி ஜட்மெண்ட் எல்லாம் மேரேஜ் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனை ஒரு க்வெஸ்சன் மார்க் ஆக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து இருக்கு பார்த்தீங்களா, அது பரவலாக இருக்கு. பட் இதை போன்ற சில விஷயங்களை தாண்டி இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 39 சீனியர் அட்வொகேட் ஆகிறாரு. பொதுவாக சீனியர் அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா ஒரு 45 நிறைய கேஸ்ல வந்துட்டு 40-50 தான் வந்து சீனியர் அட்வொகேட்டே ஆவாங்க. பட் 39 இவர் சீனியர் அட்வொகேட் ஆகிறாரு. 1998 அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு போஸ்ட் அவருக்கு கிடைக்குது. இயர் 2000 என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பாம்பே ஹைகோர்ட்டோட ஒரு ஜட்ஜ் ஆகிறாரு. 2013 வந்து பாம்பே ஹைகோர்ட்ல இருக்காரு. 13 வந்துட்டு அவர் வந்து அலகாபாத் ஹைகோர்ட் இருக்கு பாத்தீங்களா யூபியில, அதோட வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறாரு. 3 அங்கே சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காரு. அதுக்கப்புறம் 2016 வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் ஆகிறாரு. இப்போ 2022 6 அங்கே சர்வ் பண்ணிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்குது. இதில் பாருங்க, இவர் கொடுத்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியமான கேசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை சார்ந்த ஜட்மெண்ட்டு சபரிமலை கேஸில் வந்துட்டு இவர் ப்ரிசைட் பண்ணியிருக்காரு. அப்புறம் நேஷனல் ஆண்டம் கேஸில் அதில் எழுந்திரிச்சு நிற்கணுமா கூடாதா, அதை வந்து கம்பல்சரி அப்ளை பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் வரும்போது அந்த கேஸில் இவர் எழுந்திருக்காரு. அபார்ஷன் ஆஸ் அ ரைட் ஃபார் உமன், அதாவது அந்த கருத்தரைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸ்லையுமே இவர் இருந்திருக்காரு. யூத்தினேஷியா, அதாவது கருணை கொலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பாசிவ் யூத்தினேஷியா, ஆக்டிவ் யூத்தினேஷியா அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்துட்டு இவர் ஆக்டிவாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான இஷ்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் வந்து அவர் ப்ரிசைட் ஓவர் பண்ணியிருக்காரு. இவரோட டென்யூர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 2 இவர் தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்க போகிறாரு. அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பதவி ரீதியாக என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, வந்துட்டாயா
கழுகுக்கு மூக்கு வேர்த்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் மறைச்சிக்கியா அப்படின்னு இப்போ பல பேர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் துண்டக்காரன் துரியக்காரன் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் சோஷியல் மீடியாவில் நம்ம ஆக்டிவாகவே இருக்க வேண்டாம், கொஞ்ச நாள் இங்கே வேணாம் வேறு எந்த ஊருக்காவது போய் பொழைச்சிப்போம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் ஆட்டம் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும், இனிமேல் ஆட்டம் பயங்கரமாக களைக்கட்டும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படியெல்லாம் அரசியல் களம் மாறுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம். பல விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துப்போம். ஸோ இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய்ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.